ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு குக் வித் பிரகி. பொதுவாக ஃபுட் கோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈசிஆர், ஓஎம்ஆர் அது மாதிரி வந்து நிறைய சிட்டி சைடில் தான் இருக்கும். முதல் முறையாக படப்பையில் வந்து ஃபுட் கோர்ட்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது பேர் வந்து ஃபுட் பஜார் படப்பைன்னு வச்சுருக்காங்க. த்ரீ ஷாப்ஸ் தான் வந்து இப்போதைக்கு இருக்குது, வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் போய் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். அக்கா உங்கள் பேர் பவித்ரா. இங்கே என்னென்ன இந்த கடையில் வந்து ஸ்பெஷல்? இங்கே ஃபலூடா எல்லாமே ஸ்பெஷல், மில்க் ஷேக் இருக்குது, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இருக்குது, பர்கர், சிக்கன் எல்லாமே இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இது பார்த்தீங்கன்னா இது ராயல் ஃபலூடா. இதோட ரேட் ஜஸ்ட் 110 ருபீஸ் தான். ஜஸ்ட் பாருங்கள் இதோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. செம ஷாக் ஆகிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லேயர் லேயர் லேயராக அழகாக போயினே டெக்ஸ்சர், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர், நிறைய ஃப்ரூட்ஸ், நினைக்க முடியாத ஃப்ரூட்டு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. நட்ஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் லுக் அட் த சைஸ் மேன். எல்லாம் ஃபுல்லாக சூப்பராக நட்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக ஃபுல்லாக ஓவராக இருக்குதுப்பா. எப்படிதான் சாப்பிட்றதுன்னு புரியவே மாட்டேங்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ள டீப்பாக நல்ல சாமியாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் டேஸ்ட். வாவ், செம்மையாக சுகரு, சுகரியாக ஐஸ்கிரீம் மாதிரி, அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரியும் இருக்குது, ஃப்ரூட் சலாட் மாதிரியும் இருக்குது. ரெண்டு கம்பைன் பண்ண எப்படி இருக்குமோ யோசிச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு, டெலிஷியஸ் பார்க்குறதுக்கு. இப்போ இது சாப்பிட்றதுக்கே எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் ஆக போகுது. நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். நீ மட்டும் சாப்பிட போகிறேன், நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். ஓகே, திஸ் இஸ் பெஸ்ட்டு ஃபார் நல்லா பசங்களுக்கு. பார்க்குறது கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. எதுக்குன்னா இது ஒன்றும் இல்லை, ஃப்ரூட்ஸ் தான். ஸோ நீங்கள் தாராளமாக அவங்க பசங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, நான் கண்டிப்பாக பெட் அடிச்சு சொல்கிறேன். நீங்களாம் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் பெஸ்ட் பிளேஸ்.
இப்போ வந்து நம்ம இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ரோஸ்டாக இருக்கு, டேங்கியாக இருக்கு நல்லா. இது பாருங்க, நான் அப்படி கிரில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து லெமனும் கொடுத்துருக்காங்க, லெமன் பிரிஞ்சு சாப்பிடுவோம். இங்கே வந்து தக்காளி வச்சு ரோஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்க. பிச்சிட்டேன். புதினா சட்னி கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் பண்ணுவோம். மின்ட்டு சிக்கன், மின்ட்டு டிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. புதினா ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்கும், அதை அடிச்சுக்க வேறு எதுவுமே கிடையாது. தொட்டுக்கு அதே பார்த்தீங்கன்னா புதினா சட்னி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அது மேலே லெமனை பெய்யும். இப்போ இது மேலே கொத்தமல்லிலாம் இருக்குது. செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த சட்னி பயங்கரமா இருக்கு, சிக்கன் பயங்கரமா குக்க இருக்கு, உள்ள பயங்கரமா செம்மையா குக்க இருக்கு பாருங்க. செம்ம சாஃப்டா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு சிக்கன். ஓகே, ஸோ இது பேர் மலாய் கெபாப். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, எத்தொன்னே பியூட்டிஃபுல்லாக அழகாக, ப்ரெசன்டேஷன் வைஸ் கூட செம்மையாக இருக்குது. அழகாக ஒரு டொமேட்டோ பீலை வச்சுன்னு ஒரு ரோஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க, எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொட்டுக்க சூப்பரான க்ரீன் பியூட்டிஃபுல் ஃப்ரெஷ்ஷான புதினா சட்னி வச்சுக்கிறாங்க. செம செம்ம ஜூஸியாக இருக்குது. ஒரு பைட் எடுத்தோடனே அப்படியே இப்படியே ஜூஸஸ் ஃப்ளேவர் ஃபுல்லாக பர்ஸ்ட் ஆகுது. சிக்கன் செம்மையாக ரொம்ப நல்லா வேக வச்சுக்கிறாங்க, நல்லா ஃப்ளேவர் அந்த பார்பிக்யூவில் நல்லா டெண்டராக பண்ணி 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 அதோட சார் டேஸ்ட், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்குது. அது செம்மையாக இருக்குது சிக்கனோட. பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதெல்லாம் பெஸ்ட்டு ஸ்நாக் மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எல்லாருமே. சூப்பராக இது, அவ்வளோதான் ரொம்ப நல்லா தான் இருக்குது. சிக்கனில் நிறைய போட்டுக்கிறாங்க, ஆனால் காய்கறி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சாப்பிட்லாம், நல்லா தான் தரம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருக்கேன், கூட வந்து சாஸ் அதுமே வந்து மயோனீஸும் தந்திருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சாஸ் வச்சு சாப்பிட்றேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா பெருசு பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது. லைட்டாக எனக்கு தோணும் உப்பு லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி நல்லா இருக்குது. மயோ வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இப்போ தான் போட்டிருக்காங்க, நல்லா சூடாக இருக்குது, நல்லா இருக்குது. டேஸ்ட் பண்ணலாம். படப்பையில் இருக்க ஃபுட் பஜார் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கேன் நான், இங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களே. எல்லா ஃபுட் வந்து எல்லாம் ஜூஸ் இல்லைங்க, எல்லாமே நல்லா இருக்கு. அதுதான் நல்ல பிளேஸ்லாம், நல்லா காற்று, எல்லாம் வந்து வியூ மட்டும் தான் நல்லா இருக்கு. அதுதான் அது வந்து மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாம் அதுவும் கஸ்டமைஸ் தான் நல்லா தான். ஓகே, தேங்க்யூ. இப்போ படிப்பையிலேயே வந்து ஒரு ஃபுட் பஜார் வந்துச்சு, கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.